ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டல்கோனா காஃபி தான். அதுதான் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு அதே அளவில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர், ஒரே அளவில் தான் இருக்கணும். நாங்கள் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோ, ஆனால் நாங்கள் 3 டேபிள்ஸ்பூன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறீங்கன்னா கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம். அதே ஸ்பூனில் நல்லா வார்ம் வாட்டர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா வார்மாக இருக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். பிளெண்டர் இருக்கவங்க பிளெண்டரில் பண்ணிக்கலாம், பிஸ்க் இருக்கவங்க பிஸ்கெட்டில் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்பூனில் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டைம் ஆகும், நல்லா நீங்கள் பீட் பண்ணணும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், கை விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நல்லா கலர், நல்லா கேரமல் கலருக்கு வரணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க எப்படி கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் இந்த இன்னும் நல்லா லைட் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா திக்னஸ் வரணும், அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க எப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு, அப்படி கேரமல் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டல்கோனா காஃபி ரெடி பண்ணலாம். வாங்க, இதுக்கு நான் 1/4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே இது மேலே போடலாம். அவ்வளோதான், டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான், கொஞ்சம் பீட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டல்கோனா காஃபி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ வந்து யூடியூப்பில் ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு காஃபி கான்செப்ட். நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு, சூப்பராக. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன கொஞ்சம் வந்து அது வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு அதில் வேலை. மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஒரு சிம்பிளான டிஷ்ஷு, வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த காஃபி இதுதான் பாருங்கள். இப்போ நான் அதை நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. நீங்கள் இதில் சக்கரை நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் உள்ளேருந்து அப்படியே அந்த பால் எடுத்து நான் சாப்பிட்றேன் சேர்த்து. வேற லெவல். நீங்கள் அதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கோல்டு காஃபி அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மாறிவிடும். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த க்ரீமினஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதில். பாருங்க, சூப்பராக
செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.